வணக்கம், வெல்கம் டு ரெஸ்டோரட் தமிழ். நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய பைக்குக்கு இந்த ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்சன்ட்ரதை பண்ணிக்கிட்டு வரோம். அந்த ஒரு வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக போடுறோம். அதுக்கடுத்து செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜும் வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியும் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் அந்த ஒரு ஆப்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறதுனால இந்த வண்டியிலையும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த வண்டியை வாங்குறத பற்றியும் இருக்குன்றதுனால இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெஹிக்கல் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதுன்றதும் தெரியும் இல்லையா. அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க அடிச்சுன்னு ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பென் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக விஷயமா வீடியோக்குள்ளே சரி நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், இந்த விஷயத்தை நம்ம ப்ரோஸ்லையும் சொல்ல முடியாது கான்ஸ்லையும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஒரு சில விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதில் நான் முதல்ல சொல்ல வர ஒரு விஷயம் இந்த வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு செம்ம ஒரு ஷார்ப் எஜ்ஜான ஒரு பயங்கர ஸ்போர்ட்டி டிசைனோட கொடுக்குறாங்க. ரியலி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வெஹிக்கிளோட டிசைனை ஒரு ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது வந்து ஒரு 125 cc கம்யூட்டர்ன்றதே நினைக்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே மேபி இது ஏதோ ஒரு எலக்ட்ரிக் பைக்காக இருக்கும், இல்லைடா ஏதோ ஒரு கொஞ்சம் ப்ரீமியம் கிளாஸ் பைக்காக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்ன பிறகு இது ஒரு 125 cc கம்யூட்டர் வெஹிக்கிள், இப்போ அதுவும் பட்ஜெட்டில் எட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே என்னது இந்த வெஹிக்கிளை இந்த அளவுக்கு எட்டு வந்திருக்காங்களான்ற மாதிரி ஒரு ஷாக் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு மேபி இந்த டிசைன் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. அது என்னுடைய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் போகலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ், அதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 R பற்றி பார்ப்போம். அட்வான்டேஜஸில் நான் முதல்ல முக்கியமாக சொல்ல ஒரு விஷயமே இந்த வண்டியோட ஒரு ஹைலைட்டரான திங்கான அந்த ஒரு மைலேஜ் ஆமாங்க. கம்பெனி தரப்புலேருந்து இந்த வண்டியோட மைலேஜாக கிளைம் பண்ணுறது பர் லிட்டருக்கு 66 km. 66 km ஒரு எஃபிஷியன்ட் கம்யூட்டராலே அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த அளவுக்கான ஒரு மைலேஜை இந்த ஒரு 125 cc கொடுக்கவே முடியாது. பட் இந்த அளவுக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய பைக் இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னா அது ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் இன்னொரு விஷயத்தி நான் சொல்லணும், இந்த ஒரு 66 கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஒரு 66 உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் கம்மி. டோட்டலி டிபெண்டிங் ஆன் யுவர் ரைடிங் ஸ்டைல், நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வண்டியில் இருக்க அந்த ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இந்த வண்டி லைட்டராக டெஸ்ட் பண்ணதெல்லாம் வச்சு சொல்லணும்னு பார்த்தா ஒரு 60-65 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிடைக்கலாம். அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டுக்கு இது ரியலி ஒரு நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் ஆமாங்க. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டில் இதில் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குங்க. அதுலையும் எக்ஸ்ட்ரா மோர் ஒன் பெனிஃபிட்டாக இந்த ஒரு வெஹிக்கிளில் ஃபஸ்டின் டைம் இந்த ஒரு 125 cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப சேஃப்டி விஷயத்துலையும் ரியலி எக்ஸலண்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு 125 cc. அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரம் பிரேக் வருது, அதில் பிரேக் நல்லா இருக்குன்றப்போ ஓரளவு பிரேக்கிங்குமே ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதுக்கு ஒரு பெட்டர் அட்வான்டேஜாக இருக்குது. அதுலையும் குறிப்பாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் யாருமே ட்ரை பண்ணாத விதத்தில் இவங்க அந்த ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றப்ப அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஹேண்டலிங் ஆமாங்க. ஹேண்டலிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு, பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன், ப்ளஸ் அந்த வண்டியோட அந்த ஒரு டைமண்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஃப்ரேம் சேர்ந்துக்கிட்டு இந்த வண்டியோட அந்த ஒரு ஹேண்டலிங்கை நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளாக வச்சிருக்கு. பட் சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் ஹெவியரான ஒரு வெஹிக்கல். ஆமாம், மித்த 125 cc ஸ்போர்ட்டி கம்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வெயிட்ன்றது கொஞ்சம் ஹெவியராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வண்டியில் கொடுத்துருக்க அந்த ஒரு ஹேண்டலிங்கிறது அந்த வெஹிக்கிளை வந்து அந்த ஒரு டிராஃபிக் மேனரபிலிட்டிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளை வச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளான ஒரு ஹேண்டலிங் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட். இந்த வண்டியில் கொடுத்துருக்க சீட்டிங் நல்ல ஒரு குஷனிங் குவாலிட்டியோடு இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் செட்டப்பும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு
டீசெண்டான பிளாட் ஹோல்ஸில் உங்களுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுள் ரைடிங் போர்ஷனை கொடுக்குதுன்றப்ப உங்களுக்கு வண்டி ரைடிங் கம்ஃபர்ட்மே என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட லைட்டிங் செட்டப் ஆமாங்க. லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃபுல் எல்இடி செட்டப் இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் டிஆர்எல்ஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்இடி தான். ஹாலஜன்ற ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு லைட்டிங் செட்டப் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டட் லாம்ப்ஸ் மெயினில் வருது. அது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு விசிபிலிட்டியே கொடுக்குது. ஓரளவு லைட்டிங்லேயும் இந்த ஒரு வெஹிக்கிள் பெனிஃபிட்டாகவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம கான்ஸ் பார்ப்போம். அதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 ஆறாமங்க. இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா டால் பர்சன்ஸுக்கு லைட்டாக இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காமல் நான் கொஞ்சம் அரௌண்ட் ஒரு 6 feet அதுக்கும் மேலே கொஞ்சம் இருப்பேன் அப்படின்றப்ப எனக்கு அந்த வண்டியில் ஏறி உக்காந்து அந்த ஒரு ஃபுட்பேக்கில் கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு டேங்க் வந்து கொஞ்சம் நல்லா கம்யூட்டாக இருக்குன்றனால அந்த ஒரு டேங்க்கில் முட்டிடுது. அந்த ஒரு இஷ்யூ இருந்துச்சு. டால் ரைடர்ஸுக்கு ரொம்ப கேப்பபிளாக இல்லை இந்த ஒரு வெஹிக்கிள். நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு மாடரேட் ஹைட் இருக்கிறீங்கிறப்போ ஓகே, பட் நீங்கள் ரொம்ப ஒரு 6 feet அபோவ் இருக்கிறீங்கப்போ மேபி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு பிலியன் கம்ஃபர்ட். பிலியன் கம்ஃபர்ட்ன்றது நல்ல ஒரு குஷனிங்கான சீட் கொடுத்துருக்காங்க, உட்காரத்துக்கு நல்லா இருக்குது. பட் என்ன சீட்டோடைய ஹைட்டு வந்து ரொம்ப அதிகம். பிலியன் நல்லா ஒரு கட் பண்ணி மேலே தூக்கி வச்சுருக்காங்கன்றதுனால நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சாரி போட்டு உட்காரதோ இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் ஏறி உட்காரதோ பேரண்ட்ஸ் ஏறி உட்காரதோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரீலி இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிலியன் சீட்டுன்றதுல கஷ்டமாக இருக்கும். மேபி யங்ஸ்டார்ஸ் உட்காந்துக்கலாம், ஈஸியாக ஏறி உட்காந்துலாம். பட் ஃபேமிலி யூசேஜ் மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் வந்து அந்தளவுக்கு கேப்பபிள் இல்லை. ஒரு யங்ஸ்டார் யூஸுக்கு தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு யூசேஜ் கொடுக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு டயர் ஹக்கர். ஆமாங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக சொல்ல தேவையில்ல. பட் இருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்தோன்னே அந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு டயர் ஹக்கர்ன்றது ஒரு மாதிரி அந்த டிசைன் லாங்குவேஜோடு அது செட் ஆகவே இல்லை. அப்படியே அது மட்டும் இன்னும் ஒரு தனியாக தெரியுது, அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைனிங் பண்ணியிருக்கலாம் அந்த டயர் ஹக்கரில்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு டயர் ஹக்கர் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் இந்த வண்டியோட ஃபீச்சர் பேக்கேஜ். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் ஒரு நார்மலான லெவல் தான் இருக்குது. நார்மலுக்கும் பிலோ ஆவரேஜ்னே சொல்லாமல், ஏன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் க்ளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு போதுமான லெவல் தான் இருக்குது. ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் தெரியுது, பட் ஆனால் அது கனெக்டிவிட்டி இன்னும் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சொல்ல கனெக்டிவிட்டிலாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்போது இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் ஒரு சில பேர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ரூமெண்ட் க்ளஸ்டர் ரைடிங் மோட்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. எப்படியாப்பட்ட இந்த ஒரு ஹெவி காம்படிட்டிவான செக்மெண்ட்டில் ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு எதுவும் இல்லாதது இந்த ஒரு வெஹிக்கிளில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. பட் ஃபீச்சர் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதையும் நீங்கள் முடிவு பண்ணணும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்துங்க. ஆமாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வாங்கிட்டு யாரும் அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணதாக எனக்கு தெரிஞ்சதில், சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வண்டி வாங்கின புதுசில் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு ஃபீச்சரே மறந்துடுவாங்க, அது எதுக்குப்பான்ற மாதிரி விட்டுருவாங்க. அது மாதிரி நீங்களும் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு மேபி எதாவது ஃபீச்சர்ஸ் தேவைப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர் இல்லைன்றதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சரி ஓகே, ஓவரலாக எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓவரலாக இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஆமாங்க, உங்களுடைய டே டு டே சிட்டி யூஸுக்கு ஒரு பெட்டர் மைலேஜோட ஒரு பெட்டர் ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப ரீலி இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது அந்த ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் சூட் ஆகும். பட் ஃபேமிலி பர்பஸுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சஜஸ்டபுளான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. நம்ம இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு லாங் டிரைவ் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 60-70 அதை மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடு ஓகேனா நிச்சயமாக நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுத்து போகலாம். டாப் எண்டில் வந்து இந்த வண்டியில் வைப்ரேஷன் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு 125ன்றதுனால தான் அதை நான் பெருசாக கண்டுக்கல. ஒரு 6000 RPM வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் நல்ல டீசெண்டாக இருக்குது. அதுக்கு மேலே போகிறீங்கிறப்ப தான் உங்களுக்கு இன்ஜின் லைட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிற ஃபீல் வருது. பட் இருந்தாலும் இந்த வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸுக்கு நம்ம அந்த ஒரு டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸை நிச்சயமாகவே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த வீடியோவில் சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ஆர்&டி பண்ணியும் இந்த வண்டியோட அந்த ஒரு ஓனர்ஸ் கிட்ட கேட்டும் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்று கருத்து இருந்தால் அதையும் போட்டு வைங்க, அதையும் நான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு தேங்க் வரைச்சிங்க, பாய், சிசிஓ, சீ லெட்டர்.